பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த தகுதி நீக்கம் இந்தியர்களிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கக் கனவோடு களமிறங்கிய இந்திய வீராங்கனை வினேஷ் போகாட் தமது சிறப்பான ஆட்டத்தின் மூலம் படிப்படியாக முன்னேறினார். அரையிறுதி ஆட்டத்தில் கியூபா வீராங்கனை டஸ்வன் லோகஸை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்திய போகாட் இறுதி சுற்றுக்குள் நுழைந்தார். இறுதிப் போட்டியில் அவர் பங்கேற்க இருந்த நிலையில் 100 கிராம் கூடுதல் எடையுடன் இருப்பது தெரிய வந்ததையடுத்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்துள்ளது. வினேஷ் போகாட் விளையாடாததால் அமெரிக்க வீராங்கனை சாராவுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் பேரதிர்ச்சிக்கு உள்ளான வினேஷ் போகாட்டிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார். இன்று ஏற்பட்ட பின்னடைவு தமக்கு வருத்தம் அளிப்பதாகவும் எனினும் நீங்கள் இந்தியாவின் பெருமைக்குரிய சாம்பியன் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு இந்தியருக்கும் முன் உதாரணமாக இருப்பதாகவும் இன்னும் வலிமையாக திரும்பி வர அனைவரும் உடன் இருப்போம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். தினேஷ் போகாட் பதவி நீக்கம் தொடர்பாக மக்களவையில் விளக்கமளித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் சர்வதேச மல்யுத்த அமைப்பிடம் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். நேஷனல் பாரதிய ஒலிம்பிக் சங்கக்கு அத்யக்ஷா பிடி உஷா பி அபி பேரிஸ் மே ஹே. प्रधानमंत्री जी ने स्वयं उसके साथ बातचीत करके उचित कार्यवाही करने के लिए उचित एक्शन लेने के लिए भी उसको कहा गया. இதனிடையே இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பிடி உஷா போகாட் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவருக்கு மருத்துவ ரீதியான உதவிகளை அளித்திருப்பதாகவும் கூறினார். எனினும் வினேஷ் போகாட் விவகாரத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் போட்டியின் விதி என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரியானதுதான் என்றும் சர்வதேச மல்யுத்த சம்மேளனம் தெரிவித்துள்ளது.